தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகள் இன்று காலை 10 மணிக்கு திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு துர்காஷ்டமி, சந்திரமுகி ராஜாவை பழி தீர்க்க போற நாள், சந்திரமுகியோட லட்சியம் நிறைவேற போற நாள். ஹலோ, கதை எப்ப சார் திறப்பீங்க? நோ ப்ராப்ளம், சாரி ஃபாதர், டிஸ்டர்ப். 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை 50 வயதிற்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே, 1 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை, 40 முதல் 50 வயதினர் பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை, 40 வயதிற்கு உட்பட்டவர்களை அனுமதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி போன நம்மளுக்கு கிடைக்காது போல் இருக்கேன். உள்ள வந்துரும் நீதான். நீ வாடி உள்ள வந்து போற, வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்ரா குலசாமி. இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி என் வாழ்க்கையில இன்னைக்குமே நான் சந்திச்சதுல 42 நாள் கழிச்சு இன்னைக்கு நான் இந்த கையில வச்சிருக்கிறது சொர்க்கமூவி போனதான் இருக்குதான். இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். வாழ்க வாழ்க வாழ்க, குடி குடி வாழ்க. அந்த 2 நாளா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. கர்நாடகாவில் போதை ஆசாமி ஒருவர் பாம்பை கடித்து துப்பிய வினோத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்தவர்கள் அண்டை மாவட்டங்களுக்கு சென்று மது வாங்கினால் கைது செய்யப்படுவர் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். என்னங்காது இப்படி ஆயி போச்சு, படுவாவீங்க. எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. அவன் எதுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கறான்? ஓசியில ஸ்வீட் கொடுக்கறாங்கல்ல, அநேகமா சுதந்திர தினமா தான் இருக்கு. மது யாருடைய அத்தியாவசிய தேவை? அந்த வருமானத்தை நம்பியிருக்கும் அரசுக்கா? சாராய ஆலைகளின் விற்பனை குறைந்ததை நினைத்து கவலையில் உள்ள ஆண்ட ஆளும் கட்சியினருக்கா என்று கமல்ஹாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் கவர்மெண்டை வாழ வைக்கும். யார் சாமி எங்க வந்திருக்கான்? 10 மடங்கு இருக்கான், உண்டி ஆளா நின்று தட்டுறான். என்ன கபி? என்ன கபி? வேறதில் வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. அப்பா, ஒரு 40,000 சேர்த்து ஒரு 7,000 போறவன் நாட்டை நாசமாக்கிட்டாங்களே, கண் முன்னால நாடு அழியுத. இதுக்கா போராடணும், இதுக்கா சுதந்திரம் வாங்கணும். இன்னைக்கு நாட்டையே சாராய கிடங்குல தள்ளிட்டாங்களே. நெஞ்சு 10 எரி